ஹலோ, ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு எங்க வீட்டில் ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான லஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாளிச்ச தயிர் சாதம் தான். ஸோ இந்த தயிர் சாதத்துக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் ரெடி பண்ணேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். குக்கரில் வந்து சாதம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பேரலாக தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கடுகு போட போகிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உளுந்து பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ நல்லா இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நான் வந்து வெள்ளை உளுந்து, முழு உளுந்து இருந்ததை ஆட் பண்ணிட்டேன். உளுந்து பொரிஞ்சதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு, வாயில் அந்த மாதிரி குட்டி குட்டியாக படும் பொழுது. அதுக்கப்புறமேட்டு கடலைப்பருப்பு, இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் என்ன பண்ணுறேன்னா வாஷ் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை. ஸோ தயிர் சாதம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்கு நார்மலாக வந்து மாதுளை சேர்க்கலாம் இல்லை கேரட் சேர்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு கேரட்டை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஹாட் பாக்ஸில் வச்சுருக்க ரைஸில் 2 பாக்ஸ் தயிர் வந்து ஊற்றிருக்கோம். பேரலாம் நான் வந்து பால் காய்ச்சி கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். நம்ம வந்து பசங்க மதியம் சாப்பிடும்போது தயிர் சாதம் வந்து புளிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து பால் நிறைய ஆட் பண்ணும்போது பசங்களுக்கு வந்து தயிர் சாதம் புளிக்காது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மார்னிங் வந்து தயிர் சாதம் கிண்டும் பொழுது நல்லா தலை தலன்னு கிண்டுங்க. அப்போ தான் வந்து மதியம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு தயிர் சாதம் பார்ஷலாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட் அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு சால்ட்டு பேரலெல்லாம் பார்த்துட்டு இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தாளித்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். நான் எண்ணெயோடு ஆட் பண்ணல, ஒன்லி அந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கோரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் வந்து கார்னிஷ் பண்ணி போட்டால் நமக்கு ஒரு அருமையான ஹெல்த்தியான தயிர் சாதம் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஹாப்பியாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.